எவ்வளோ பெருசாக இருந்தது? அதே 162 கிலோ வந்துச்சு, ஒரே மீன் தான். அப்பா, அந்த அதான் மீன் போட்டுருந்தீங்க அந்த மலை வார்த்தானே, அந்த மீன் வந்து 15 மீன் தண்ணியே நின்றுச்சு. இந்த மீன் பாதி மீன் தெரிஞ்சுனுச்சு. அப்போ இந்தலாட்டு மீன் இருக்குதுன்ட்டு சென்ட்டு கட் போயிட்டு வலை எடுத்துட்டு வந்தேன். போட்டு 2 ரவுண்ட் போட்டுங்க, 1 ரவுண்ட்ல போயிடுச்சு. இன்னொரு ரவுண்ட் போட்டது வர அதுல கடிச்சு திருப்பா சுத்தினி கெட்டிக்கு எடுத்துட்டு வந்தேன். நீங்கள் சிங்கிளா இல்லை? நிறைய பேர். சரி சரி, 10 பேர் வந்துட்டு அது தூக்கி எடுத்து கெட்டி வச்சுட்டு இதுவா இருந்தல மகேந்திரா ஆட்டோ ஜிப்ஸு அது கூட்டு வந்து அதுல எடுத்து லக்கேஜ் போட்டு சேல்ஸ் வேலூர் ரொம்ப சந்தோஷாச்சு. இந்த மாதிரி ஆச்சரியம் ஆயிடுச்சு. நீங்க கூட பார்த்தத ஒரு மீனை பார்த்தா எவ்வளோ இது விடுறீங்க. பர்சனலாக படிக்கிறதா இல்லை டியூப்ல படிக்கிறது? டியூப்ல நான் முதல் முதல்ல டியூப் ரவுண்டாக இருந்தேனா பெருசா, அதுக்கு 4 பக்கம் கவர் கட்டுங்க இப்படி இப்படி கட்டிட்டு சென்டரில் ஆள் உக்காந்துருவாங்க. சரி, அது முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதில் வலை வச்சுட்டு விட்டுனையே போவாங்க, காலில் வச்சுக்கிட்டு விட்டுனையே போவாங்க. சரி, காலையில் போகும்போது மீன் நிறையா வந்துச்சுனாக்கா ஒரு ஆப்பா மாதிரி இருக்கும் வயர்நெட்டு, அதில் எடுத்து கழட்டி அதில் போட்டுக்கோங்க. கம்மியாக வந்துச்சு அப்படியே கழுத்துனான்ட்டு மீன் எட்டணும், இங்கே கட்டியில் கழுத்துக்கோங்க. அதான் முதல் வாட்டி போனதுவா, போகும்போது எங்கள் ஆளுங்கெல்லாம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. சரி, கட்டில் டூ பஸ்ஸு நாங்கள் ட்ரைனிங் எடுக்குவோம் முதல் முதல்ல போய் அதில் போகும்போது உள்றது எழுறது. சரி, அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் போவோம் வலை விட்டு மீன் பிடிக்குவோங்க. சிக்காக இதில் ஏன் மாடாதா இல்ல தின்னதோ ஆடாதோ இன்னும் ஏன் கெலசம் மழை காகலாம் ஆசுல் மேசதோ அங்க போகாது இங்க வரதோ ஈ தர நம்ம டியூட்டி ஆமேல புத்தி மருந்து மேல நின்ன அது இது மாடிக்கொண்டு கூலி நீ நானே மாடிக்கொண்டு இங்கே கால கழ்கொண்டு இஷ்டு ஆயிடுச்சு நம்மது. ஏனிதுனா இவ் சிக்கெல்லாம் மாடி விட்டுல மது மாடிக்கொண்டு மக்களாயிரு இது இஷ்டு வருஷக்கு கஷ்ட பீழ்த்தா இதுன இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் லாஸ்ட் நம்மது ஆகாது அஷ்டே. இன்னும் ஆமேல கெலச மாடக்க ஆகல்ல, வயசாகிதல்ல. ನಮ್ಮ ಅಪ್ಪ ಕೂಡ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ ಮೀನು ಹಿಡಿಯಕ್ಕೆ ಅವಾಗ ಅವಾಗಲೇ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಾಗಿ. ಅಲ್ಲಿಂದ ಅವ್ರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಆಯಿತು, ಈಗ ಮೈಸೂರು ಇಲ್ದ್ರೆ ಮಲ್ಕೊಂಡು ಬಂದೆ. ಆಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರು ಕಡೆಗೆ ಬಂದ್ವಿ, ಅಲ್ಲಿ ಹೊಸಕೋಟೆ ಹತ್ರ. ಅಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು 7-8 ವರ್ಷ ಆಯಿತು. ಆಮೇಲೆ ಹೊಸೂರ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ ಮೀನು ಹಿಡಿಯಕ್ಕೆ. ಅಲ್ಲಿ ಒಂದು 5 ವರ್ಷ ಆಯ್ತುಬಿಟ್ಟು ಇವು ಇಲ್ಲಿ ಬಂದಿದೆ.
ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಇರೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಏನಿದ್ರು ಇಲ್ಲೇ ಮಾಡಬೇಕು, ಏನೋ ಮನೆಗೆ ಊರ ಕಾಸು ಎತ್ಕೊಳ್ಬೇಕು, ಮಿಕ್ಕಿದ್ರು ನಾವು ಅಲ್ಲಿದ್ದು ಏನು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗ, ನಾವು ಕೂಲಿಗೆ ಹೋದ್ರೆ ಕೂಲಿಗೆ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಈ ಟೈಮ್ ಇಲ್ಲೇ ಏನೋ ಮೀನು ಹಿಡೋದು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗೋದು, ಏನೋ ತಿಂಗಳು ಬಂದರೆ 2,000 3,000 ಹಂಗೆ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡೋದು ಅಷ್ಟೇ. ಅದು ನಿಮ್ಗೆ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲ್ಲೇ ಇರ್ಬೇಕು ಅನ್ಸುತ್ತೆ. ನಮ್ಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲೇ ಇರೋಕೆ ಆಗಲ್ಲ. ಆಗಲ್ಲ ಅದು ಅನ್ಸುತ್ತೆ ಅನ್ಸುತ್ತ, ಅಲ್ಲಿ ಇರೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಏನು ಮಾಡೋದು, ನಮ್ಮ ಆಂಧ್ರ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಇದಕ್ಕೆ ಆಗಲ್ಲ.